கைஸ் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிற ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பேச போகிறது வந்து 10th ரிசல்ட் எப்போன்னு எல்லாருமே எங்கிட்ட கேட்டுருக்கீங்க. ஸோ அது எப்போ, அதை பற்றி அதிகமாகவே பேச போகிறோம். ஏன் கன்ஃபார்மான ஒரு இதுவே வந்துடுச்சு. ஸோ அது எப்போ, அதை பற்றி அதிகமாகவே பேச போகிறோம். அதுக்கப்புறம் 11th ரிசல்ட் எப்போ, ஸோ அதை பற்றி அதிகமாக பேச போகிறோம். ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் எப்போன்னு பல பேர் கேட்குறீங்க, ஒரு கன்ஃபார்மான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது என்னென்னு பேச போகிறோம். அதிக நியூஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா தொடர்ந்து நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி, கொரோனா காரணத்தினால எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க, உண்மையிலே சொல்லி ஆகணும். அதிக பரவல்கள் ஏற்பட்டு இருக்கு, விச் மீன்ஸ் ஷேரிங் இந்த டிசீசஸ். எல்லாருக்குமே இப்போ நோய் பரவிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் எல்லாருமே சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து சிஎம் ஆட்சி சரியில்லை, திட்டங்கள் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஜஸ்ட் ஒரு இமேஜின் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு இமேஜின், நீங்கள் தான் சிஎம். ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் தான் சிஎம்மாக இருக்கீங்க. நீங்கள் என்ன திட்டத்தை கொண்டு வருவீங்க தமிழ்நாடு மக்களுக்காக, நீங்கள் என்ன திட்டத்தை கொண்டு வருவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சிஎம்மாக இருந்தால் தான் என்ன பண்ணுவோன்னா, 3 நாளைக்கு தொடர்ந்து ஒரு ஊரடங்கு போடுவேன். ஓகேவா, 3 நாளைக்கு ஊரடங்கு போ, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டார் ஒவ்வொரு வில்லேஜ் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ஒரு போலீஸை கடைசி வரைக்கும் 3 நாளைக்கு நிப்பாட்ட வைப்பேன். ஸோ மக்களை யாருமே வெளியே வராமல் செய்வோம். ஓகேவா, ஸோ அதனால எக்கனாமிக் எவ்வளோதான் பாதித்தாலும் 3 நாளில் டெஃபினட்டாக தடுக்க முடியும். இருக்கிறவங்க மட்டும்தான் கொரோனா இருக்குமே தவிர அவங்கள அப்படியே சேவ் பண்ணுன்னா வேலை யாருமே கொரோனா பரவாது. தமிழ்நாட்டை அப்படியே ஒரு 3 நாளைக்கு ஃபுல் லாக்கில் வச்சுட்டாவே ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஐடியா அவ்வளோதான். ஓகேவா, இது பண்ணணும் அப்படின்னு சொல்ல இது ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்றதா சொல்கிறேன். ஓகேவா, சரி ஓகே, நம்ம பேச போகிற ஒரு முக்கியமான விஷயம், 11th ரிசல்ட் எப்போ. ஸோ கன்ஃபார்மாக இன்றைக்கி நடந்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்டாக ஓகேவா, கரெக்டாக 11th வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே வந்துடும். பட் அப்புறம் அதுக்கப்புறம் 10th ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஓகேவா, ஸோ இது 10th ரிசல்ட் எப்போன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ எல்லாருக்குமே செம டவுட்டாக இருக்கு இல்லைங்களா. ஸோ ஆகஸ்ட் மந்த், ஓகேவா, ஸோ ஆகஸ்ட் மந்தோடைய லாஸ்ட் வீக், விச் மீன்ஸ் கடைசி வீக், அதுக்கு சப்போஸ் இல்லைனா, ஓகேவா, சப்போஸ் இல்லைன்னா செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஸ்கூல் ரீஓப்பன்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம்ன்றது அவங்களுக்கு இன்னும் தெரியலன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. எனக்கு ஸோ சுற்றுவட்டாரத்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் பல வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கேன், கொரோனாவே சுத்தமாக முடியல பட் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணணும். அதாவது பெற்றோர்கிட்ட கருத்து கேட்டாங்க இல்லைங்களா, ஆகஸ்டா செப்டம்பரா அக்டோபரான்னு. ஸோ அதில் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அதில் வந்து ஆகஸ்டோட கடைசி இல்லைனா செப்டம்பர் 1st week, விச் மீன்ஸ் ஒரு 10 நாளைக்குள்ள அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கும் போது, ஸோ இது வந்து மாற்றவும் படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிக மாற்றங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா, மேக்ஸிமம் சொல்லணும், அதிகபட்சமான சான்ஸ் வந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் போகணுன்றது என்னோட முக்கியமான ஒரு கருத்து. ஒரு நாளைக்கு 4000 கொரோனா கேசஸ் வருது. ஸோ அவர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தால் சுகாதாரத்துறை என்ன நடக்குதுன்னு தெரியலையா? ஸோ இவ்வளோ கொரோனா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, என்னை பொறுத்த நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு ஸ்கூலை திறந்து தான் ஆகணும்னு ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க கவர்மெண்ட்ன்றது நம்ம எல்லாருமே கிளியராக தெரிஞ்சிச்சு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நானும் படித்து பார்த்தேன். ஸோ இதனால தான் ஸ்கூல் ரீஓப்பன் சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. கொரோனா இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கொரோனா ஒழிக்கிறதை காட்டியிருக்கலாம். சரி ஓகே, ஸ்டெயிட்டாக வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ 10th ரிசல்ட் எப்போ? ஸோ எல்லாருக்குமே சமடோட இருந்துச்சு, ஏன்னா 10th பப்ளிக் ரத்தம் ஆச்சு, கொரோனா ஒரு காரணத்தினால 10th பப்ளிக்ன்றது ரத்தம் ஆச்சு. ஸோ எப்படா எங்களுக்கு ரிசல்ட் வரும், எப்படா முடியும், எப்படா மார்க் ஷீட் இதெல்லாம் தருவாங்கன்ற நார்மலான டவுட், வித்த காமனான டவுட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி தான் அதிகமாகவே பேச போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு, ஓகேவா, ஸோ கேட்டது வந்து எஜுகேஷன் சீட் கேட்டது வந்து ஆகஸ்ட் 1st இல்லை 2nd வீக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆகஸ்ட் 1st இல்லை 2nd வீக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மார்க் ஷீட் எப்போ தருவீங்கன்னா 4th week மேக்ஸிமம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்த 3 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10th ரிசல்ட் எப்போன்னு பார்த்தோம், 11th ரிசல்ட் எப்போன்னு பார்த்தோம், ஸோ லாஸ்ட்டாக ஸ்கூல் ரீஓப்பன் எப்போன்னு பார்த்தோம். ஸோ இந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.